नाथ कृष्णा गोपिका जना प्रमद संकुलाह कृष्णा पंकजे क्षणा अमृत धारया कृष्णा संप्लुता इवा स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனா நாராயணியமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே। திரிபுவன சரசாப்யாம் தீப்த பூஷா பதாப்யாம் திருசி தருசி சிசிராப்யாம் திவ்ய லீலா குலாப்யாம் அசரண சரணாப்யாம் அத்புதாப்யாம் பதாப்யாம் மயமயமனுகூச்சத் வேணுராஜா அதிதேவகாம்। நாராயணீயத்தினுடைய 90வது தசகத்தை பரபிரம்ம சுரூபத்தினுடைய ஒரு வைபவமாக ஸ்ரீகிருஷ்ணனான குருவாயூரப்பன பட்டத்திரை வர்ணிக்கக்கூடியது எல்லாம் நாம் அற்புதமாக பக்தியோடு ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தசகத்தில் 7வது ஸ்லோகத்தை முடித்த பட்டத்திரி இதே பரிணாமத்தில் 8வது ஸ்லோகத்தை கம்பீரமாக குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்தில் துவங்குகிறார். யத் பிரம்ம கல்பைக பாகவத த்விதீய ஸ்கந்தோதிகம் வபுரணாவிருதமீ சதாத்ரே தஸ்யை இவ நாம ஹரி சர்வமுகம் ஜகாத ஸ்ரீமாதவகா சிவபரோபி புராணசாரே। குருவாயூரப்பா, பிரம்மா உண்டான கல்பத்துக்கு பிரம்ம கல்பம்னு பேர். அந்த கல்பத்தினுடைய ஆரம்ப காலத்தில் தங்களுடைய ஆதி ஸ்வரூபத்தை முதல் முதல்ல அவருக்கு நீங்கள் தரிசனம் கொடுத்தேள். தங்களுடைய நாபி கமலத்திலேந்து பிரம்மா தோன்றி பல வருடங்கள் ஏதோ ஒரு ரூபம் நமக்கு தரிசனம் கொடுத்துட்டே இருந்ததே, அந்த சுவாமி எங்கே இருக்கார் எங்கே இருக்கார்னு எல்லா புறமும் தன்னுடைய 4 சிரசால தேட இதோ இருக்கேன்னு காண கிடைக்காத ஜாஜ்வல்யமான ஒரு தரிசனத்தை நீங்கள் அந்த பிரம்மாவுக்கு அளித்து அதன் மூலமாக உலகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணு, நாரணன் படைத்தான் நான்முகனை அப்படின்றதைத்தானே ஆழ்வாரும் வர்ணிக்கிறார். அப்போ இந்த விவரங்களை எல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் தான் நமக்கு ஆதார மூலமாக உயர்ந்த ஒரு புராணமாக இன்றைக்கும் பாராயணத்துக்கும் சரி, அதனுடைய வைபவங்களை ஸ்ரவணம் செய்வதற்கும் சரி, உத்தமமான ஒரு புராணமாக ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லப்படுகிறது. ஏன்னா நிகம கல்பத்தரோர் கலித்தம் பலம் சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுத்தம்னு வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழிமைய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியைன்னு சொன்ன மாதிரி சுகபிரம்ம மகரிஷியாகிய ஒரு கிளி 18,000 ஸ்லோகங்களாகிய ஸ்ரீமத் பாகவத பழத்தை கொத்தி கொத்தி அந்த ரசத்தை நமக்கு எடுத்து கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட அந்த பாகவதம் 2வது ஸ்கந்தத்தில் கூட இந்த வைபவங்களை எல்லாம் ஆதி புருஷனாக சாக்ஷாத் பரமபதநாதனாக இருந்த சுவாமி முதல் முதல்ல யோக நிதிரையில் இருந்தார். அவருடைய அந்த உயர்ந்த நாபி கமலத்திலேந்து பிரம்மா உண்டானார் அப்படின்றதெல்லாம் பாகவத துதிய ஸ்கந்தோதிகம் அபுரணாவிருதமி சதாத்ரே அதிலெல்லாம் வர்ணிச்சிருக்கா. அதையே தான் மறுபடியும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன் நாராயணியத்திலேயே நாராயண பட்டத்ரி முதல் 9 தசகங்களுக்குள்ள இந்த பாகவதம் 2வது ஸ்கந்தத்தில் சொல்லியிருந்த விவரங்களை எல்லாம் சுருக்கி நம்ம சொல்லியிருக்கிறத நாராயணியத்தினுடைய ஒரு தொடக்கத்திலேயே நம்ம கேட்டிருக்கோம். அதையே தான் சொல்கிறார். அப்போ அந்த பிரம்மாவை நீ உண்டாக்கி அவர் உலகங்களையெல்லாம் சிருஷ்டிச்சார்னு சொல்லும்போது ஆதி மூலமான நீ தான் முதல்ல இருந்திருக்கேன்னு புரியுது.
அது மாத்திரம் இல்லை, புராண சாரம் அப்படின்ற ஒரு நூலை ஸ்ரீ மாதவாச்சாரியார் அப்படின்ற ஒரு மகானுபாவர் எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு புராண சாரம்ன்ற அந்த ஒரு நூலில் கூட அவர் ஒரு உயர்ந்த சிவபக்தராக இருந்தபோது கூட தாங்கள் பிரம்மாவுக்கு முதல் முதல்ல காட்டிய அந்த ஒரு ரூபத்தை எல்லாம் வர்ணித்து தங்களுடைய பரபிரம்ம சுரூபமாகிய ஆதிமூலமாகிய அந்த தாத்பரியத்தை எல்லாம் அதில் அவர் சொல்லியிருக்கிறதுலேருந்து தசை இவனாமகரி சர்வமூகம் ஜகாத ஸ்ரீ மாதவ சிவபரோபி புராண சாரே அதுலேயும் நாங்கள் தெரிஞ்சுட்டோன்னு ரெண்டு விஷயங்களை சொல்லி சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டார். ஒன்று, உன்னுடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மா உண்டாகி உன்னை தரிசனம் பண்ணதானே நீ முதல்ல இருந்திருக்க, ஸ்ரீ மாதவாச்சாரியார் புராண சாரத்தில் இதெல்லாம் வர்ணிச்சிருக்கிறதுனாலையும் உன்னை ஆதி பரம்பொருளாக குருவாயூரப்பா நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம், இது உண்மையானு கேட்க குருவாயூரப்பன் தலையை அசைக்க இந்த தசகத்தினுடைய 8வது ஸ்லோகம் பூர்த்தியாருது. வழக்கம் போல அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோன்னா, அயனவள் நேரில் காணே அமைவது பாகவதத்தில் வியன்மிகு இரண்டாம் ஸ்கந்தம் விளம்பிடும் மேன்மை கண்டு பயமறு அன்பர் போற்றும் உன்னுடைய நாமல் தன்னை துயரர மாதவர் தம் புராண சாகரத்தில் சொன்னாரன்றோ அப்படின்னு முடித்த பட்டத்ரி இந்த தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை துவங்குவதற்கு முன்னால் நாம் தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம். திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களில் சீர்காழிக்கு அருகில் உள்ள திருநாங்கூர் திவ்ய தேசங்களில் ஒன்றான வைகுந்த விண்ணகரம் என்னும் பெயருடைய திருக்கோயிலிலே வைகுந்தநாத பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக கோயிலை வடம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுவாமியை உற்சவமூர்த்தியாக தரிசித்த நாம் இந்த திருக்கோயிலிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய காளிய நர்தன நவநீத கண்ணனை உற்சவமூர்த்தியாக தரிசிக்கும் பேர் பெற்றுள்ளோம். நின்ற திருக்கோலம், மஞ்சள் நீல வண்ண ராஜ தலைப்பாகை ராஜகம்பீரமாக அலங்கரிக்கக்கூடிய உயர்ந்த கிரீடம் போன்ற சிரசின் தரிசனம், திருமுகத்திலே ஆகா கருவிழி கூட தெரியக்கூடிய அளவிற்கு திறந்த நேத்திரம், திருமன் காப்பு மெல்லிய புன்னகை என திருமுகத்தை மாறி மாறி சேவித்து கொள்கின்றோம். அதனால்தான் இந்த திவ்ய தேசத்தில் திருமங்கையாழ்வார் விலங்கணியை இளங்கன்று கொண்டு உதிர எரிந்து வேல் நடுங்க ஆட்சியர்கள் வைத்த தயிர் வெண்ணெய் உளங்குளிர அமுது செய்து இவ்வுலகாண்ட காலை உகந்தினது நாடோறும் மறுவுரை கோயில் என கண்ணனையும் சேர்த்து சில பாசுரங்களில் மங்களாசாசனம் செய்துள்ளதை நாம் பக்தியோடு உணர முடிகின்றது. வலது திருக்கரம் நவநீதத்தை உருண்டையாக லாவகமாக ஏந்த, இடது திருக்கரம் திருவிரல்களை நீட்டி நாதசிய நந்தபவனே நவநீத நாட்டியம் என நாட்டிய பாவத்தை காண்பிக்க, திருக்கழுத்தில் பதக்கமானது மின்ன கற்கள் பதித்த மாலை சிகப்பு வெள்ளைக்கல் பெரிய பதக்கத்தோடு அந்த பதக்கமே வலது திருவடி வரை நீண்டு அலங்கரிக்கின்றது. வலது திருவடி சலங்கையோடு 5 தலை காளியனின் சிரசை அழுத்த, இடது திருவடியோ சற்றே திருப்பி பீடத்தின் மேல் தாங்கியிருக்க, நம் கண்ணன் வெண்பட்டுடுத்தி நமக்கு உயர்ந்த தரிசனத்தை இங்கே அளிக்க, நர்தன காளிய நவநீத கண்ணனுடைய தரிசனம் நம்முடைய கவலைகளை போக்குகின்றது. இவருக்கு அருகிலேயே சுதர்சனமூர்த்தி சக்கரபாவமாக திருமாலை தரித்து பச்சை பட்டுடுத்தி சுதர்சன ஆழ்வார் நமக்கு சர்வ பலன்களையும் அளிக்க, இவர்களோடு பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வார் உற்சவமூர்த்தியாக அமர்ந்த திருக்கோலத்திலே பவித்திர மாலைகளை சார்த்தி நீலவண்ண அங்கியுடன் நமக்கு காட்சியளிக்க, இவர்களுடைய தரிசனத்தை பெற்று சர்வ அருளையும் பெற்ற இதே பாவத்தோடு நாம் நாராயணியத்திலே பட்டத்ரி 90வது தசகத்தின் 9வது ஸ்லோகத்தை துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். ஏஸ்வ பிரகிருத்தியனுகுணா கிரிசமுபஜல் தேஷாம் பலம் திருடையதீய பக்தியா யாஹ சோகிதேன கிருத்தமல் அதிகாரிகே தோகோ ஸ்கந்தேஷு தவ காணி வச்சோர்த்தவாதைகி. குருவாயூரப்பா, இந்த தசகத்தில் பலவிதமான ஸ்லோகங்களால் உன்னுடைய பரபிரம்ம ஸ்வரூபத்தை நான் சொல்லிட்டேன். வியாசாச்சாரியால் கூட
உன்னை புகழ்ந்திருக்கக்கூடிய வைபவங்களையெல்லாம் பல பிரமாணங்களை எடுத்துட்டு சாஸ்திரம் மூலமாக நிரூபித்தோம். ஆனால் இப்போ எனக்கு என்ன தோன்றதுன்னா, உலகத்தில் பலவிதமான ஒரு புராணங்கள் இருக்கு. அந்தந்த புராணங்களை வியாசாச்சாரியாலோ மற்ற பெரியவர்களோ எழுதும்போது அந்தந்த புராணங்களில் இருக்கக்கூடிய மூர்த்தி, அவனுடைய நாயகனுடைய ஒரு பெருமை இருக்க, அதை ஒசத்தித்தான் சொல்லின்னுருக்கா. அப்போ அந்த நாயகனுடைய பெருமையை ஒசத்தி சொல்கிறதுனால அந்த மூர்த்தி தான் உயர்ந்தவர், எல்லாரை விட அவர் தான் ஆதி அப்படின்னு நம்ம ஒரு நிர்மாணம் பண்ணிட முடியுமான்னு சொன்னால், என்னுடைய அபிப்பிராயம் குருவாயூரப்பா பட்டத்திரி சொன்னார், அது வந்து அந்தந்த புராணத்தை எழுதுறதுனால அந்தந்த நாயகனை ஒசத்தி சொல்லணும் அப்படின்ற ஒரு கோட்பாடோடு பேசப்பட்டதே தவிர, அதனால் ஒன்றை ஒரு குறை சொல்கிறதாகவோ உன்னுடைய மகிமையானது கீழே இறங்கிறதாகவோ தேசாமுக பலமுகே அப்படி எடுத்துக்க முடியுமா? ஸ்காந்தாதி புராணங்களில் முருகனை வர்ணிக்கும் போது அவர் நாயகன். சாதாரணமாக ஒரு சரித்திரமோ இல்லைன்னா அந்த சரித்திரத்தில் வரக்கூடிய நாயகனோ அவரை பற்றி சொல்லும்போது புகழ்ந்து அதை சொல்லணும் அப்படின்றது ஒரு தர்மம், அது தாத்பரியம். அதனால் இன்னொரு சரித்திரத்தில் வர நாயகனை நம்ம இகழ்ந்து கூடுறதோ அவருக்கு பெருமை இல்லைன்னு சொல்கிறதையோ நாம் எப்படி ஒரு தத்துவமாக எடுத்துக்க முடியாதோ அதுதான் குருவாயூரப்பா எனக்கு தோன்றது. அதனால் அந்தந்த புராணத்தில் வரக்கூடிய தெய்வங்களை உயர்த்தி கூறுவதும் சரிதான். அதனால் உன்னுடைய பெருமை குறையாமல் குருவாயூரில் இருக்கிறதும் எனக்கு சரிதான். இதை நம்ம அர்த்தவாதம்னு சொல்லுவோம். அர்த்தவாதம்னாலே குருவாயூரப்பா ஸ்காந்தாதிகேஷு தவகானி வசோர்த்தவாதைகி, ஒன்றை புகழ்ந்துரைக்கணும்ன்றதுக்காக மற்றத்தை நம்ம குறைச்சி சொல்லணுன்ற ஒரு அர்த்தம் இல்லைன்னு பகவானுடைய பரத்வ நிர்ணயத்தை சொல்லி 9வது ஸ்லோகத்தை பட்டத்திரி அற்புதமாக பூர்த்தி பண்ணுறார். இதனுடைய தமிழ் பாசுரம், சிவனையே எண்ணுவோர்கள் அவனையே அடைவோர் என்று பவமரும் வியாசரன்று பகன்றனர் உண்மை தன்னை மிக மறந்துரைத்தாரேனும் மேலவ உன்னையன்றி இகழ்தனில் எவரும் இல்லை என்னுடைய குருவாயூரப்பா அப்படின்னு பூர்த்தி பண்ண பட்டத்திரி இந்த தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய வைகுந்த விண்ணகரம் திவ்யக்ஷேத்திரத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய வைகுந்தநாத பெருமாள் திருக்கோயிலில் உள்ள யக்ஞநாராயண பெருமாள் கோயிலுடைய தலவரலாறு தீர்த்தம் இவைகளுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.